ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து மார்க்கெட் ஒரு அப் அண்ட் டவுன் மூமெண்ட்லேயே இருக்குது. ஸோ இப்போ வந்து ஏதாவது ஸ்டாக்ஸை வந்து சூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணலாமா அப்படின்னு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக மணி கண்ட்ரோலில் வந்து ஒரு நியூஸ் பார்த்தேன். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த பதிவை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் சந்தேகங்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரீசன்ட் வீக்காகவே பார்த்தோம்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 11,572 அப்படிங்கிற லெவல்லேருந்து 11,856 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ட்ராவல் ஆயிருந்தாலும் 11,600 கீழேயும் போகலை, 11,800 வந்து கட் பண்ணி திரும்ப மேலேயும் போகலை. ஸோ ஓவராலாக ரீசெண்டாக ஒரு ஒன் பர வீக்காகவே வந்து மார்க்கெட் வந்து 11,600 11,900 அப்படிங்கிற பாசிட்டிவ் பயாஸ்லேயே இருக்குது. இந்த ட்ரெண்டு, இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் ஒரு 3 ஸ்டாக்கை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஷார்ட் டேர்மில் ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அந்த ஸ்டாக்ஸை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம், அதுக்கான காரணங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நிஃப்டி வந்து ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை ஆட் ஆயிருக்கு 9.23 lakh. அதே மாதிரி ஒரு லாங் பில்டப்பில் இண்டெக்ஸ் நிஃப்டி ஃபியூச்சர் ஸ்டில் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 11,800 அப்படிங்கிற லெவலை அடுத்த தடவை தாண்டி மேலே பாசிட்டிவாக ட்ரெண்டு போக ஆரம்பிச்சிச்சுன்னா 11,850 11,900 அப்படிங்கிற லெவலை நம்ம அடுத்தடுத்து எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி 11,700 அப்படிங்கிற லெவலை கட் பண்ணி கீழே போச்சுன்னா 11,650 11,600 அப்படிங்கிற லெவலையும் ரீச் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதே மாதிரி 20 days, 50 days, 100 days SMA வேல்யூ வந்து மூவிங் ஆவரேஜில் வந்து இண்டிகேட் பண்ணுறது வந்து ஒரு பாசிட்டிவ் பயாஸ் இந்த ஷார்ட் டேர்மில் அது கொடுக்கறதையும் நம்ம கவனிக்கலாம். ஸோ நிஃப்டி வந்து ஸ்டில் ஒரு அப் ட்ரெண்டில், ஒரு மீடியம் டேர்மில் அப் ட்ரெண்டு பையிங் டிப்பில் தான் இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் இந்த டெக்னிக்கலில் புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட்ஸோட சிம்பிள் அட்வைஸு. ஸோ அடுத்து நம்ம இந்த 3 ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம். அரபிந்தோ ஃபார்மா, ஸோ அரபிந்தோ ஃபார்மா கொடுத்துருக்காங்க. இதோட லாஸ்ட் ட்ரேடிங் வேல்யூ பார்த்தீங்கன்னா 831 ரூபா. அடுத்தது விப்ரோ 294.80 ரூபா. அடுத்தது கிராசிம் 913 ரூபா. ஸோ இவங்க வந்து அரபிந்தோ ஃபார்மாவை 835 மேலே கரண்ட் பை பண்ண சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டாப்லாஸ் வந்து 810 மெயின்டைன் பண்ணி 862-875 வரைக்கும் நம்ம ஸ்டாப்லாஸாக டார்கெட்டாக வெயிட் பண்ணலாம். 4-6% ஒரு ஷார்ட் டேர்ம் ரிட்டர்ன் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணம் அந்த வீக்லி ஆஸ் வெல் டெய்லி சார்ட்டில் வந்து ஸ்டாக் வந்து டிசீவ்லியாக ஒரு புரோக்கன் ஆகிருக்கு. மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் ஜோனை 825-820. ஸோ இது வந்து இதுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம். ஸோ இது தொடர்ந்து மார்க்கெட் மேலே போகுச்சு அப்படின்னா ஃபிபினாக்கி சப்போர்ட் லெவலும் 50 லெவலுக்கு மேலே 820 மேலே பர்ச்சேஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்கு. ஸோ இதை ஃபாலோ பண்ணி இந்த ஸ்டாக்ல நாம மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆர்எஸ்ஐ, ஸ்டொக்காஸ்டிக் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவான விஷயத்த அரவிந்தோ ஃபார்மால இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது விப்ரோ. விப்ரோவை பொறுத்த வரைக்கும் 294.50 அப்படிங்கிற லெவலில் 285 ஸ்டாப்லாஸாக வச்சுக்கிட்டு 304-309 அப்படிங்கிற லெவல் நம்ம எதிர்பார்க்கலாம். 4-6% வந்து ரிட்டர்ன் கொடுக்குன்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஆன் வீக்லி சார்ட் வந்து விப்ரோ வந்து ஒரு ரவுண்டிங் பாட்டம் பேட்டர்னை வந்து பதிவு செஞ்சுருக்கு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 20, 50, 100 SMA வேல்யூக்கு ஒரு புள்ளி சப்போர்ட் கொடுக்குது அப்படின்னும் ஆர்எஸ்ஐ ஸ்டொக்காஸ்டிக்கில் ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்குது. ஸோ விப்ரோ வந்து 304-309 அப்படிங்கிற லெவலை ரீச் பண்ணுறதுக்கான காரணங்கள் டெக்னிக்கலாக இருக்கும்போது இந்த பங்கு மேலே கவனம் செலுத்தலான்னு சொல்கிறாங்க. அடுத்தது கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ். கிராசிம் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் 911.50 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. இந்த லெவலுக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணலாம் 874 ஸ்டாப்லாஸாக வச்சு 940-965 4-5-7% வரைக்கும் டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் அதே காரணம் தான், வீக்லி சார்ட்டில் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான லெவல் கொடுத்துருக்கு, ஒரு புல்லிஷான சென்டிமெண்ட் இருக்குது. ஆர்எஸ்ஐ ஸ்டொக்காஸ்டிக் எல்லாமே ஒரு பாசிட்டிவான விஷயத்தை நமக்கு இண்டிகேட் பண்ணுது. 20, 50, 100 டேவோட எஸ்எம்ஏ சப்போர்ட் வந்து ஒரு புல்லிஷ் சென்டிமெண்ட்டை கொடுக்குது அப்படிங்கிறதுனால இந்த 3 பங்குகளை கவனிக்க சொல்கிறாங்க. இதை நீங்கள் வாட்ச் பண்ணலாம். இது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும்
இவங்க கொடுத்துருக்க காரணம் உங்களுடைய காரணத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு அது பாசிட்டிவான விஷயமா தெரியும் போது நீங்க இந்த பங்குகளை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட லிங்க்கை நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், நீங்களும் இதை ரீட் பண்ணி பாருங்கள். இதில் இன்னும் சில விஷயங்கள் உங்களுக்கு இதை வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம். அதை பார்த்து படிக்கிற மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தது, நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட்டு ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.